ஹாய் ஹலோ டிஜிஎஃப், எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். என்னங்கிறா உங்க கிருஷ்ணா குமார் டிஜிஎஃப் நம்ம ரிலாக்டிங் கேம்ஸ் அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி கேமர்ஸ்க்கான ரீசன் மட்டும் வேறுங்க. அது வந்து நம்ம ஓனாக வச்சுட்டு கேமை மட்டும் விளாட்றோம். கேமர்ஸில் வாழ்க்கை கேம் ஆச்சுக்கிட்டு அதில் ஜெயிக்கிறது உண்மையான கேமர்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டெலாக் மாதிரி வச்சுருக்கோம். அதான் கேமர்ஸ்க்கான ரீசன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி ரைடுக்கு இன்றைக்கி போகலை, அதனால இந்த கியூபியோ அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. இத்தனை கலரும் நாங்களே எப்படி சேர்த்துன்னு வந்தால் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதோட நாங்கள் இப்போ இது பண்ணி முடித்தோடனே தாங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு ஃபுல்லாமே புரியும். எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் எல்லாமே இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகுறோம்னு சொல்லி லாங்காக தான் முடிச்சிருக்கோம். ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுங்கிறக்காக தான் கேட்டுருப்பேன். ஓகேங்களா? பண்ணாமல் ஃபுல்லாக அதோட எங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக இவ்வளோ பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தப்பு இல்லையே, அதனால் நீங்கள் எங்களுக்கு பண்ணிடுங்க நினைக்கிறேன். டிஜிஎஃப் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை டான் தட்டி விட்டுக்கோங்க. அதான் நம்ம போகிற அப்படியே உங்களுக்கு ஒன்று டக் டக்னு வரும். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஜிஎஃப். அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்காக தோணுச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம தெரிவிக்கலாம். வாங்க டிஜிஎஃப் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூபிக்ஸ் கியூப் தாங்க சேர்த்து போகிறோம். இதோட பேரே எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு, அதோட இன்றைக்கி தாங்க எங்களுக்கே தெரியும். சரி, நானே ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா கியூபு கியூப்னு தான் சொல்லுவேன். எல்லா கடையிலும் கேட்டோம்னா கியூபா கியூபா கியூபான்னு மூணு டைம் சொல்லுவானுங்க. அதனால் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்புறமா சரி நெட்டில் அடித்து பார்த்தோன்னே தெரியுது இதோட பேர் ரூபிக்ஸ் கியூப் தாங்க. அப்புறமா சரின்னு கேட்டு வாங்கினவங்க இது வந்து 110 ரூபா. ஆனால் இது இன்றைக்கி வாங்கலை, இது வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் மூணு வருஷம் ஆச்சுங்க. டிஜிஎஃப் இன்னிங் பார்த்தீங்கன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே நம்ம சேர்த்த போகிறோங்க. அதுதான் இதுக்கு ஆக்சுவலி வாங்கினதுக்கு ஒரு கதையே இருக்குது. அதெல்லாம் நம்ம மோட்டோ வ்ளாகில்னு சொல்லலாம், ஏன்னா இதில் சொன்னால் வீடியோ லென்த்தாக வந்துடும். இதை வந்து ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க, ஷார்ட்டாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி. சரிங்களா டிஜிஎஃப்? டிஜிஎஃப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டெப் தான். சரிங்களா? அப்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக சேர்த்து போகிறோம். இதே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ இந்த மேல் கலர் வந்து எல்லாமே சேர்ந்துடும். அதோட ஒரே ஸ்டெப் தான். இந்த மூலியமாக இந்த எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்திடலாம். இது இது இந்த இந்த 2 பிளாக் இந்த இது இந்த ஒரு வரியை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் சேர்த்திடுவீங்க டிஜிஎஃப் அதில். அதனால் இப்போ வாங்க நம்ம சேர்த்துலாம். ஏதாவது ஒரு மெயின் கலராக ஃபஸ்ட்டு எடுப்போம், ஒயிட்டே எடுத்துக்கலாம், நம்ம இதே எடுத்துக்கலாம் மெயினாக. எல்லாம் ஃபஸ்ட்டு கலர் சரிங்களா? நில்லுங்க வாங்க, கலைச்சிட்டு அப்புறம் பண்ணலாம். நல்லா கலைச்சி விடுவோம், ஸ்லோவாக தாங்க பண்ணுவேன். நானும் உங்களுமே பிகேனியர் தான். சப்போஸ் சேர்த்த முடியலன்னா இதை திருப்பி வைப்பீங்கல்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்களே ஓனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் டீச்சர். அதுக்காக ஹாப்பினஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் டீச்சர். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லாவே கலைச்சிட்டோம். எல்லோரும் மறுபடியும் பண்ணுவோம். போதும் போதும். ஓகே டீச்சர், இப்போ இந்த 2 கலர் டீச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 கலர் தாங்க. இது பார்த்து இப்போ வந்து வெள்ளை தாங்க சேர்த்து போகிறோம் ஃபஸ்ட்டு. சேர்த்து கிருஷ்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் இங்கே இருக்குல்ல டிஜிஎஃப், இது சேர்த்துருக்குதா இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா நம்ம இங்கே சேர்த்தணும். அது ஃபார்முலாவோட நேம் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா டிஜிஎஃப். நம்ம இதை மறைச்சி வெளில எடுக்கணும் டிஜிஎஃப். இப்போ நம்ம வந்து இந்த இப்போ நம்ம எந்த சைடு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நம்ம லெஃப்ட் சைடே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க டிஜிஎஃப், இதை இப்போ இந்த ஒயிட் கலர் நம்ம இங்கே சேர்த்து போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இதை ஒழிக்கிறோம். ஓகேங்களா? இந்த கலர் நம்ம இங்கே இறக்குறோம். ஓகேங்களா? இறக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதோட கலர் வந்து இங்கேருந்து மறுபடியும் வரக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் இது வந்து ஜாயின் ஆயிடுதுங்க. பார்த்தீங்களா? இதே தாங்க இந்த ஃபார்முலா வச்சு இந்த எல்லா கலருமே நம்ம சேர்த்த போகிறோம். வாங்க சேர்த்துவோம். அதே தாங்க இந்த ஒயிட் சேர்த்துருக்கோம், அதே தான் இங்கே. இந்த மாதிரி ஒழிக்கிறோம், இறக்குறோம், அவரை ஒழிச்ச வெளில கொண்டு வந்துட்டு ஏற்றிடுறோங்க, அவ்வளோதாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு இங்கே கொண்டு வந்துடலாங்க நம்ம. அதே இந்த ஒயிட் நம்ம இங்கே சேர்த்தும் போது இந்த 2 கலர் வந்து வெளில வந்துடும். அதாவது வெளில வந்து மீன்ஸ் இங்கே வேறு ஏதாவது இடத்துல போய் ஜாயின் ஆயிரும், நம்ம ஈஸியாக ஜாயின் அதை சேர்த்திக்கலாங்க நம்ம. இங்கே பாருங்கள், அதே தான் ஒழிக்கிறோம், இதை நடுவில் மட்டும் இறக்குறோம். இங்கெல்லாம் ஒர்க் நடந்து இருக்குதுங்க, அந்த அதான் பேக்ரவுண்ட் சவுண்ட். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிஜிஎஃப். இப்போ நம்ம சேர்த்திட்டோமா அப்படியே மேலே ஏற்றிடுறோம். ஓகேங்களா? அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த பீஸ் வந்து வெளில வந்துடுச்சு, தெரியுதுங்களா இங்கே இருக்குது. இது வந்து நம்ம இப்போ நீ மறுபடியும் இங்கே வச்சுக்கிறோம். இனி இங்கே வச்சோன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை டிஜிஎஃப், இந்த அப்படியே இறக்கி ஒரு சென்டரில் நடுவில் ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே தூக்கிடலாம். இந்த மாதிரி கீழே வர ஆப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் டிஜிஎஃப். அதே மாதிரி இந்த ஒரு ஒயிட் இருக்குது, இந்த ஒயிட்டை வந்து நம்ம இதுக்கு நேராக வச்சுப்போம். இதுக்கு நேராக வைக்கும்போது இந்த ரெட் லைன் இருக்கா, இப்போ இந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஜாயின் ஆகணும். அதுக்கு நம்ம இதை மட்டும் இறக்கி நல்ல ஒரு ரொட்டேட் 360 பண்ணி இங்கே சேர்த்திடுறோம் டிஜிஎஃப், அவ்வளோதாங்க.
இனி வந்து இந்த ஒயிட் நம்ம வெளில கொண்டு வரணும்னா, இதை வந்து நம்ம அதே தான் இதை வெளியில் கொண்டு வரணும் இந்த பீஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை இந்த பீ இதை இந்த பீஸ் வந்து நம்ம இங்கே சேர்த்தனா இது வெளில வந்துடுங்க. இப்போ சேர்த்தலாமா? வாங்க இங்கே பாருங்க. அதே தான், இல்லை இது வந்து நம்ம இந்த சைடு சேர்த்தக்கூடாது, ஏன்னா இந்த சைடு இது காரணம் இருக்கிறதுனால நமக்கு அதை ஆப்போசிட் சைடு தாங்க சேர்த்த போகிறோம். இந்த இந்த சைடு வச்சுட்டு நீங்கள் ரைட் சைடு வச்சுட்டு இது கீழே இறக்கி இது மேலே தூக்கி மேலே வந்தீங்கன்னா இந்த பீஸ் இங்கே வந்துடுதுங்க. அதே மறுபடியும் ரெண்டாவது டைம் அதே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து ஜாயின் சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? அதே தாங்க. இப்போ வந்து இந்த ஒரே ஒரு கலர், இந்த ஒரு கார்னர் பீஸ் இருக்குது, இதுக்கும் அதே தாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு கார்னர் தான் போய் சேருங்க, அதனால நம்ம இப்படி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப் தான், அதே தான். இந்த கலர் இங்கே சேர்த்துனீங்கன்னா இது வெளில வந்துடும் டீச்சருக்கு. இப்போ வெளில வந்துருச்சுங்களா அந்த ஒயிட்டு? அதே தான். இப்போ ரைட் பண்ணு இறக்குறோம், எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கலர் சேர்த்திட்டோம் டீச்சருக்கு. இப்போ வந்து ஒரு கலர் சேர்த்துக்கணுங்க. இப்போ வந்து இதுதான் மெயின், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த மேல் ரோ இந்த கீழ் ரோ அது சேர்த்துருக்க ஒரே ஸ்டெப் தான், அதே ஸ்டெப் தான் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து போகிறோம். ஃபஸ்ட்டு மேல் ரோ எல்லாம் இதோ இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெட்டு வந்து இங்கே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. இதை வந்து மேலே ஏற்றிடணும் நீங்கள் இறக்கணும் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பீஸ் வந்து நமக்கு வேற எங்கே க்ரீன் இருக்குது, க்ரீனை வந்து இங்கே கூட வச்சுக்கலாங்க நம்ம, சரிங்களா? அதனால் வந்து இப்போ நம்ம வந்து இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது தான், இங்கே வந்து ரெட்டு தேவை, அதனால நம்ம இது வந்து இதே மாதிரி ஒழிக்கிறோம் இறக்குறோம் இது ஏற்றிடுறோங்க. இப்போ வந்து ரெட்டு மூணு ரெட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்களா இது. அதே இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வரணும் நமக்கு, அதனால் இந்த பச்சையை வந்து நம்ம இங்கே சேர்த்திக்கலாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்னர் கொண்டு வந்து இங்கே, ஓ சரி இதோ இங்கே வந்து இந்த கலருக்கு வரணும், அதனால் இந்த ஒயிட்டை வந்து நம்ம இங்கே சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி ரெண்டு மூணு இதோட ஒரு கலர். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு எடுத்துகிட்டு இதோட பேக் கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வெள்ளை இருக்குது, இந்த இது கீழே ப்ளூ, சைடு வந்து ஆரஞ்சு, அதனால் இந்த ப்ளூ ஆரஞ்சு நம்ம இங்கே சேர்த்திடலாங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது இந்த கலர் எடுத்து இந்த கீழே என்ன கலர்னா ஆரஞ்சு டிஜிஎஃப், அந்த ஆரஞ்சு கலர் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். சைடில் போகிறேண்ணா சொல்கிறா. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா இதோட ஒயிட் வந்து இங்கே இருக்குங்க, இதுக்கு சைடில் வந்து ஆரஞ்சு இருக்குங்க, அதனால் நம்ம தாராளமாக இதையும் சேர்த்தலாம். சைடில் போகாதுப்பா, கேமரா இங்கே, நீ தான்டா கரெக்டாக கொண்டு வரணும். நீ அஞ்சு போயிட்டு இருந்தான் இதோட அதே மாதிரி தாங்க டீச்சர்ஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒயிட்டை வந்து நம்ம இங்கே சேர்க்கணும், அதே இதை மட்டும் இறக்கி இதை நம்ம சைடில் கொண்டு வந்தோம்னா வேலை முடியும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லுமே முடிஞ்சு, அது வந்து இப்போ பார்த்தா செகண்ட் ரோ நேரம் இங்கே. ஃபஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கலர் இருக்கும், அது வந்து எப்போவுமே இதோட அண்ட் டிஜிஎஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இந்த மேல் இருக்கிற எல்லா ரோ கலரையும் சேர்த்திட்டோம் டீச்சர்ஸ்க்கு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டரை கொண்டு வந்துருங்க இந்த கலருக்கு. இப்போ இது ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ளூ இங்கே சென்டர் பார்த்தீங்களா ஆரஞ்சு, அதை நம்ம சேர்த்து இது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும், அது மேட்ச் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கீழே இருக்கிற இந்த கலர்ஸை வச்சு இந்த சைடில் கொண்டு வரணும் டீச்சருக்கு, அது வேறு ஒன்றும் இல்லை, அசால்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வைக்கணும், எல்லோ வந்து கீழே தான் இருக்கணும், நம்ம அந்த கலர் தேவையில்லை டீச்சருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சு டு ப்ளூ சேர்த்தலாம், அதே தான் சைடில் வைக்கிறோம். இப்போ நம்ம இந்த சைடு கார்னரில் சேர்த்துறதுனால நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் சேர்த்து போகிறோம். இப்போ வந்து ரைட்டில் பண்ணிவிட்டு இதை இறக்கி இதை கொண்டு வரோம் டிஜிஎஃப், அப்படியே மேலே ஏற்றிடுறோம். இந்த கலரை வந்து மறுபடியும் இந்த ஒயிட்டால் சேர்த்துறோம், திருப்பி மறுபடியும் இதை ஒழிச்சு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து இறக்கிட்டு இந்த மாதிரி ஏற்றிடுறோம். இப்போ இந்த கலர் ஜாயின் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் டிஜிஎஃப். இதே மாதிரி தான் மற்ற எல்லா கலரையும் நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ இது எடுத்துக்கலாங்க, இது இப்போ க்ரீன் கலர் வந்து ஆரஞ்சு சேர்த்த முடியும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு கீழே ஆரஞ்சு, அதனால் இதை இங்கே சேர்த்தும் போது இந்த சைடு கலர் வந்து இப்படி ஆயிரும் இந்த இந்த மாதிரி, அதனால் உங்களுக்கு சேர்த்திடலாம் டிஜிஎஃப். அது வாங்க பண்ணி பார்த்துடலாம். அப்போ வந்து இந்த பீஸ் வெளில வந்துடும், இந்த பீஸ் வெளில வந்துச்சுன்னா நம்ம இங்கிட்டும் இது சேர்த்திக்கலாம் டிஜிஎஃப். வாங்க வாங்க பண்ணலாம், வாங்க டிஜிஎஃப் பண்ணலாம்.
அதே மாதிரி தான் ரைட்டில் ஒழிச்சு இறக்கி மறுபடியும் கொண்டு வந்து இந்த மேலே ஏற்றுக்கிறேன். இதே மாதிரி லெஃப்டில் கொண்டு வந்து இறக்கி இந்த ஒயிட்டை மட்டும் சேர்த்துறோம், அதனால இதுவும் ஜாயின் பார்த்தீங்களா சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் டிஜி. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கலர் வெளில வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இங்கேனா இங்கே தான். அப்போ பாருங்க க்ரீனில் வந்து ரெட்டு இருக்குது. ஆமாம் அந்த கலரோட இப்போ நம்ம சேர்த்துருந்தோம். இங்கே பாருங்க இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடு ரைட்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுங்க. அதே மாதிரி ஒழிக்கிறோம் இறக்குறோம், ஒழிச்சு வெளில கொண்டு வந்தால் நம்ம ஏற்றிடுறோம். இப்போ வந்து இந்த ஒயிட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால மறுபடியும் இதை வந்து திருப்பிக்கோங்க லைட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி அதோடய ஆப்போசிட்ஸை இறக்குறீங்க, நல்லா ஏற்றுறீங்க, அவ்வளோதான் சேர்ந்துச்சு டீச்சர். அவ்வளோதான் டீச்சர். அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே ஒரு கலர் இது, இந்த பீஸ் வெளில கொண்டு வரக்கு, இங்கே இருக்கிற பீஸ் வந்து நீங்கள் அங்கே சேர்த்துனீங்கன்னா அது வெளில வந்துடுங்க. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறோம் இறக்குறோம், இது வெளில கொண்டு வந்து ஏற்றுறோம், மறுபடியும் அதே தான் பண்ணி ஏற்றிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது, இப்போ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். இப்போ ரெட்டுக்கு இது இந்த இது வெளில வந்துருச்சுங்களா, இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ சேர்த்துடலாம் டீச்சர். கேமரா அதே தான் இப்போ நான் நம்ம சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே பார்த்தீங்களா, ரெண்டு ரோ ஒரே ஃபார்முலா, இதுதான் சொல்கிறேன். ரெண்டு அடுக்கு முடிச்சு பண்ணிட்டோம். ஸோ இப்போ கீழே மட்டும்தான் இருக்குது, அதையும் வாங்க எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இனி இதுக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா, இதுதான் செகண்ட் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா டீச்சருக்கு. அது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா சேர்த்து தெரியாமல் இருக்கீங்களா, இது அசால்வ் பண்ணிடலாம். இது சேர்த்துன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ்க்காக தான், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தால் எங்களுக்கு ஹாப்பினஸ் தாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது. கரெக்டான கலர் கூட வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஜே ஃபார்மேஷன் வந்துடும். ஆமாங்க பார்த்தீங்களா, ஜே இருக்கா, இந்த ஜேவோட இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் அதை வச்சு நீங்கள் ஒரு ஜே பண்ணிடுங்க டிஜிஎஃப். அது என்ன பண்ணுன்னா இந்த டாப்பை தான் நீங்கள் இப்படின்னு மெயினாக இருக்கணும், ஏன்னா இதுதான் மெயின் கலர், ஆனால் மெயினாகவே இருக்கட்டும். மெயினாக வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு கோடு போடுங்க, கோடு போட்டு மறுபடியும் சைடில் ஒரு ஜே ஒரு கோடு போடுறீங்களா, அப்புறம் வந்து மேலே ஒரு கோடு போடுவீங்களா, அதனால இந்த மேலே இதை அப்படி இந்த மேலே இருக்கிற இந்த டாப்போட இதை திருப்பிடுங்க. அப்புறம் இந்த ஒழிச்சதை வந்து நம்ம வெளில கொண்டு வந்து இந்த லைனை சேர்த்துக்கிறோம், மறுபடியும் இதை வந்து பேக் திருப்பி பண்ணிடுறோங்க. அப்புறம் வந்து சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஜாயின் ஆகும். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கோடாக வந்துருந்துச்சுன்னா அதே ஜே ஃபார்முலாவை அதே கரெக்டான கலரில் வச்சு ஒரு ஜே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜே வந்துடுங்க. அதே மூணாவது டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்துடும் டீச்சர். அதுதான் டீச்சர் இந்த மாதிரி எதுக்கு அதே மூணு சொல்லணும்டா. ஆ டிஜிஎஃப் இதாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த கலரோட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த வேறு வேறு கலரோடு நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த கலரோட ரெண்டு கலர் ஜாயின் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்குது. இனி நம்ம வந்து ரெண்டு கலர் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் டிஜிஎஃப் இதாங்க நம்ம பண்ணுற கார்னர் ஃபார்முலா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலர் ஆமாம் தேர்ட் ஃபார்முலா, இந்த கலர் வந்து நம்ம இங்கே சேர்த்துணுங்க, அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இதே கார்னர் ஃபார்முலா இப்படி இறக்கி ரொட்டேட் பண்ணி இந்த கார்னரில் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா, கொண்டு வந்துட்டிங்கன்னா இதை வந்து பழைய மாதிரி மேலே ஏற்றிடணும். அப்புறம் இதை வந்து இப்படி சைடில் கொண்டு வந்து மறுபடியும் இதை கீழே இறக்கிடுங்க பழைய மாதிரி. அப்புறம் இதோட ஜாயின் பண்ணி இது மேலே ஏற்றிடுங்க. இப்போ வந்து ப்ளூவோட சேர்த்துங்க உங்களுக்கு அசால்ட்டாக வந்து. இப்போ எல்லாமே சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கரெக்டாக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கா. சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு சேராமல் இருக்கும் அந்த ரெண்டு சைடு, அதுக்கு வந்து மறுதி இந்த கார்னர் தப்பான சைடு எதை வச்சுருந்து அந்த பண்ணி கார்னர் பண்ணிடுங்க. அதோட பார்த்தீங்கன்னா இனி வந்து நமக்கு இந்த இந்த நாலு கார்னரி சேர்த்துனோம் டீ தேப்பு. அதோட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கியூப் தப்பாக இருக்கும், அதை இப்படி யாராவது திருப்பி வச்சுருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து சில டைம் இந்த மூணு கலர் சேர்ந்து இந்த ஒரு கலர் வந்து சேராது, அந்த மாதிரி சேரும்போது கியூபே தப்பு தாங்க. ஆனால் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த ரெண்டு கலர் சேர்ந்துச்சு, இந்த ரெண்டு கலர் சேரலன்னா கியூபெல்லாம் தப்பு இல்லை, கியூப் கரெக்டு தான். நீங்கள் அதே மாதிரி ஃபார்மேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருங்க. அதோட இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது கரெக்டாக இருக்கோ அது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு வைக்கணும். வாங்க டீச்சர் பார்ப்போம், இதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லெவன்த் ஃபார்முலா, இதுதான் நமக்கு நாலாவது ஃபார்முலா கடைசி ஃபார்முலாங்க. இது என்ன பண்ணுன்னா இதே தான், இப்போ வந்து லெவன்த் ஃபார்முலா எப்படி லெவன் போடுவீங்களோ அதே மாதிரி தான் கோடு போடுறீங்க, அதை இன்சைட் போயிடுறீங்க, இன்னொரு கோடு போடுறீங்க, அதையும் அழிக்கிறீங்க. இந்த கோடு ஜாயின் ஆயிடுதா உங்களுக்கு, அதே மாதிரி இது மேலே ஏற்றிடுங்க. அதே மாதிரி அந்த கோடையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க, அதையும் மேலே ஏற்றிடுங்க. இப்போ வந்து பழைய கலரோட வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க டிஜி, ஒட்டா வந்திருக்கா மஞ்சள் ப்ளூ, இது ஆரஞ்சா ரெட்டு மாதிரி தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரணம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக இருக்குதுங்க, இது தப்பாக இருக்குது. அப்போ வந்து ஒரே ஒரு இதுதான் கரெக்டாக வந்துருக்கு. எஸ் அப்போ அந்த ஒரே ஒரு கரெக்டாக இது வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் லெவன்த் பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த கோடை வந்து கீழே இறக்கி
மறுபடியும் ஏற்றி இந்த ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணிட்டு பழைய கலரோட வச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு, இதுவும் கரெக்டாக இருக்கு, எல்லாமே கரெக்டாக ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியும் இது, அது அடுத்த ஃபார்முலாடான்னு கேட்டுறாதீங்க, ஏன்னா அது ஒரே ஃபார்முலா தான். நம்ம இதுக்கு பண்ண, இதுக்கு முன்னாடி பண்ண கார்னர் ஃபார்முலா தாங்க, அதுதான் பண்ண போகிறோம். வாங்க, தேர்ட் ஃபார்முலா தான் அது, பார்த்துக்கோங்க. அது நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தோம்ல, அதே தான் டிஜிபி. இந்த கலருக்கு இந்த கலர் ஜாயின் ஆகிருக்கு தான், அதே கலர் தான். அதே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் எந்த கார்னர் வேணால் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதே இப்போ வந்து நீங்கள் கியூபை திருப்பாமல் பண்ணணும், ரெண்டு டைம் பண்ணுங்க. இதை இந்த சைடு ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று பண்ணிடலாமா? வாங்க, ஒன்று இறக்குறோம், கார்னருக்கு வைக்கிறோம், இதை பழைய மாதிரி ஏற்றுறோம், இதை சைடு கொண்டு வந்து கீழே இறக்கி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ அப்படியே கியூபை திருப்பாமல் மறுபடியும் சைடு, எந்த சைடு பண்ணிங்களோ அதை ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அதே லெஃப்ட் சைடு பண்ணிடுங்க மறுபடியும். ஓகேங்களா? இந்த சைடு கொண்டு வந்துட்டு மறுபடியும் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கலரும் ஜாயின் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆனால் இந்த ரெண்டு இது, ஆ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கியூப் கரெக்டாக தான் இருக்குது, இதோட கலர்ஸும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம திருப்பி மட்டும் வச்சா போதும், அதுக்கு எந்த கலர் கரெக்டாக இருக்கோ அந்த சைடு வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அதே தான் ரெண்டு டைம். இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதான் ஜாயின். ஃபினிஷ். சம் கேஸ் நான் சொல்கிறேன், ஏன் ரெண்டு டைம் நான் சொன்னேன்னா சில பேர்த்துக்கு அந்த கலர் வந்து சேராது, அதுக்காக தான் நீங்கள் ரெண்டு டைம் பண்ணிங்கன்னா. எனக்கு ஒரு டைம் பண்ணுங்க ஜாயின் ஆயிடுச்சு, இன்னொரு டைம் நீங்கள் பண்ண சேர்ந்துருக்கு, ஒரு டைம் பண்ணி இன்னொரு ஒரு டைம் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆயிருட்டு ஜெஃப். ஓகே, அவ்வளோதான். இது வந்து எதுக்காகன்னா பிகினர்ஸ்க்காக தாங்க. ஸோ மாதிரி இதெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் பண்ண முடியாதுறான்லாம் கேட்டுறாதீங்க. நான் வந்து அவங்களுக்கு சொல்லலை, நாங்கள் வந்து பிகினர், எங்களை மாதிரி இருந்து சேர்த்த முடியாமல் எதுக்கடா வாங்கணுன்னு இருப்பீங்கள அவங்களுக்கு. அதே வந்து கியூப்டு வந்து உங்களுக்கு ப்ரோ லெவல் டிப்ஸ் வேணும்னா ஒரு சேனல் லிங்க் கொடுக்குறேங்க, அதாவது வீடியோ லிங்க், அதை பார்த்து தான் அவரு தாண்டோம். ஆமாம், டீச்சர்ஸ் அவர் நிறைய கியூப்லாம் வச்சுருக்காரு அவர். பட் அது வந்து நான் உங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரலாமா இல்லை கமெண்ட்டில் தரலாமா? சரி, டிஸ்கிரிப்ஷன்ல தரேங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க டீச்சர். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் வளரணும்னா நான் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா பிகினர் வந்து எல்லா கலரும் சேர்த்துக்கிறதுக்காக இது வந்து ஒரு வீடியோங்க. அதே உங்களுக்கு ப்ரோ லெவல் டக்குன்னு அடுத்த லெவல் நீங்கள் போனேன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து போய்க்காங்க, எனக்கு இதோட இது போதுங்க. அதனால நான் இதோட இதை முடிச்சு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தாங்க. நம்ம சும்மா ஜாலிக்கு தான் பண்ணுவோம், ஒன்றும் நேஷனல் லெவலெலாம் ஆட போகிறது இல்லை. அதனால் இது ஸோ நீங்கள் அது கற்றுக்கணும்னா நான் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேட்டேஜியோ. ஓகே டிஜிஎஃப்ஏ, வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இவ்வளோதாங்க மாத்தாரு, அந்த கதையை சொன்னால் இன்னும் பெருசாக வந்துடும். அது சொல்லி அந்த கதையை ஃபைனல் சொல்கிறேன்னு சொல்லியிருப்போம், ஆனால் வந்து சொல்லியிருக்க மாட்டோம். அது ஏன்னா உங்களுக்கு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணிக்கலாம், நாங்கள் அதை நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன்னா இதே பெருசாக வந்துருச்சு, தெரியும் முடிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோவே பெருசாக வந்துருச்சு, அதனால சரி. இதை வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் உங்களுக்கு நான் வந்து நல்லா ஸ்லோவாக உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ஸ்லோவாக பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன் ஃபஸ்ட்டு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீச்சர், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா டீச்சர்? இந்த கலர் சேர்த்திருங்க, உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆமாம் டிஜிபி, சரிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பிள்ளைக்கான டாய்னு தட்டி இருக்காங்க. அப்புறம் நம்பர் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரி, வாய்ப்புள்ள இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லவ் யூ கவர் மிஸ் ரஸ் டிஜிபி. டேக் கேர், லவ் யூ டிஜிபி. பை பை. பை. நான் டிஜிபி. பை.